13/11/2020 காலை மரளி. ஓம் சாந்தி பாப் தாதா. இனிமையான குழந்தைகளே, இது கண்ணாமூச்சி விளையாட்டாகும். அடிக்கடி தந்தையை மறந்து விடுகிறீர்கள். நிச்சய புத்தியுள்ளவர்களானீர்கள் என்றால் இந்த விளையாட்டில் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். பாபா சொல்கிறாரு, நிச்சய புத்தி உள்ளவர்களாக இருந்தால் இந்த விளையாட்டில் நம்ம சிக்கிக்கொள்ள மாட்டோம். இது ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டாகும். அடிக்கடி தந்தையை மறந்து விடுகிறீர்கள் அப்படிங்கிறார் பாபா. கேள்வி: இறுதி காலத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் குழந்தைகளாகிய உங்களின் கடமை என்ன? உங்களின் கடமை பதில்: உங்களின் கடமை தனது படிப்பில் நல்லவிதமாக ஈடுபட வேண்டும். வேறு விஷயங்களில் போகக்கூடாது. தந்தை உங்களை கண்ணுக்குள் அமர வைத்து கழுத்தின் மாலையாக ஆக்கி உடன் அழைத்துச் செல்வார். மற்றவர்கள் தம் கணக்கு வழக்குகளை முடித்து கொண்டு செல்லதான் வேண்டும். தந்தை தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்துள்ளார். பாடல்: தூர தேசத்தில் வசிப்பவர். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கிறார். குறிப்பாக பாரதமும் பொதுவாக முழு உலகமும் அமைதி ஏற்பட வேண்டும் என விரும்புகின்றனர். இப்போது இதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக உலகத்தின் எஜமான்தான் உலகில் அமைதியை ஸ்தாபனை செய்கிறார். வந்து உலகில் அமைதியை பரவ செய்யுங்கள் என இறை தந்தையை தான் அழைக்க வேண்டும். யாரை அழைப்பதும் என்பது கூட பாவம், அவர்களுக்கு தெரியாது. முழு உலகின் விஷயம் அல்லவா, முழு உலகிலும் அமைதி வேண்டும் என விரும்புகின்றனர். இப்போது அமைதியின் இடம் தனிப்பட்டது. அங்கே தந்தையும் ஆத்மாக்களாகிய நீங்களும் வசிக்கின்றீர்கள். இதுவும் கூட எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தான் புரிய வைக்கிறார். இப்போது இந்த உலகில் அளவற்ற மனிதர்கள் இருக்கின்றனர். பல தர்மங்கள் இருக்கின்றன. ஒரு தர்மம் என ஏற்பட்டுவிட்டால் அமைதி உண்டாகும் என கூறுகின்றனர். அனைத்து தர்மங்களும் இணைந்து ஒன்றாக முடியாது. திருமூர்த்தியின் மகிமையும் உள்ளது. திருமூர்த்தியின் படத்தை நிறைய வைக்கின்றனர். பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை எனவும் தெரிந்து உள்ளனர். எதனுடைய ஸ்தாபனை? அமைதியினுடைய மட்டுமல்ல, அமைதி மற்றும் சுகத்தின் ஸ்தாபனை ஆகிறது. இந்த பாரதத்தில் தான் 5000 வருடங்களுக்கு முன்பு இவர்களுடைய ராஜ்யம் இருந்தபோது கண்டிப்பாக மற்ற ஜீவாத்துமாக்கள் ஜீவனை விடுத்து தமது வீட்டிற்கு சென்றிருப்பார்கள். இப்பொழுது ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம், ஒரு மொழி வேண்டும் என விரும்புகின்றனர். தந்தை அமைதி, சுகம், செல்வம் இவைகளை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் என இப்போது குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். ஒரு ராஜ்யம் கூட கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும் அல்லவா? ஒரு ராஜ்யத்தின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்பது புதிய விஷயம் ஏதுமில்லை. பலமுறை ஒரு ராஜ்யத்தின் ஸ்தாபனை ஆகியுள்ளது. பிறகு பல தர்மங்களின் வளர்ச்சி ஆகி மரம் பெரிதாக ஆகிவிடுகிறது. பின்னர் தந்தை வர வேண்டியிருக்கிறது. ஆத்மா தான் கேட்கிறது, படிக்கிறது. ஆத்மாவில் தான் சமஸ்காரங்கள் உள்ளன. ஆத்மாக்களாகிய நாம் விதவிதமான சரீரங்களை எடுக்கிறோம். குழந்தைகளுக்கு இது நிச்சய புத்தி ஏற்படுவதிலும் மிகவும் உழைக்க வேண்டியுள்ளது. பாபாவை அடிக்கடி மறந்து விடுகின்றோம் என சொல்கின்றனர். இது கண்ணாமூச்சி விளையாட்டாகும் என தந்தை புரிய வைக்கிறார். இதில் நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நாம் நம்முடைய வீடு அல்லது ராஜ்யத்திற்கு எப்படி செல்லப் போகிறோம் என்பது தெரியாது. இப்போது தந்தை புரிய வைத்துள்ளார். முன்னர் எதுவும் தெரிந்திருக்கவில்லை. ஆத்மா எந்தளவு கல்புத்தி ஆகிவிடுகிறது. கல்புத்தி மற்றும் தங்கப்புத்தி பாரதத்தில் தான் பாடப்படுகிறது. கல்புத்தி ராஜாக்களும் தங்கப்புத்தி ராஜாக்களும் இங்கே தான் இருக்கின்றனர். பாரசநாதரின் கோவிலும் உள்ளது. ஆத்மாக்களாகிய நாம் எங்கிருந்து நடிப்பதற்காக வந்தோம் என்பதை நீங்கள் இப்போது அறிவீர்கள். முன்னர் எதுவுமே தெரிந்திருக்கவில்லை. இது முட்களின் காடு எனப்படுகிறது. இந்த முழு உலகமும் முள் நிறைந்த காடாக உள்ளது. மலத்தோட்டத்தில் தீப்பிடித்தது என ஒருபோதும் கேட்டிருக்க மாட்டோம். எப்போதும் காட்டில்தான் தீப்பிடிக்கிறது. இதுவும் பழைய உலகம், சுடுகாடுதான். இதில் கண்டிப்பாக தீ பற்ற போகிறது. வைக்கோலில் தீ பற்ற உள்ளது. இந்த முழு உலகமே வைக்கோல் போர் எனப்படுகிறது. இப்போது குழந்தைகளாகி நீங்கள் தந்தையை தெரிந்து கொண்டு விட்டீர்கள். முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களிடம்தான் அமர்வேன் என்றெல்லாம் பாடியுள்ளது. அனைத்தும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. பகவானின் மகா வாக்கியம் எனில் கண்டிப்பாக படிப்பார்கள் அல்லவா? பகவானுடைய மகா வாக்கியம் என்பது குழந்தைகளுக்காக தான் இருக்கும் அல்லவா? பகவான் படிப்பிக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பகவான் யார்? நிராகாராகிய உடலற்றவராகிய சிவனை தான் சொல்லுவோம். பகவான் சிவனின் பூஜையும் இங்கே நடக்கிறது. சத்தியுகத்தில் பூஜை முதலானவை நடப்பதில்லை.
நினைவும் செய்வதில்லை. பக்தர்களுக்கு சத்தியுக ராஜ்யத்தின் பலன் கிடைக்கிறது. நாம் அனைவரையும் விட அதிகமாக பக்தி செய்துள்ளோம். ஆகையால் நாம் தான் முதன் முதலாக தந்தையிடம் வந்திருக்கிறோம் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பிறகு நாம் தான் ராஜ்யத்தில் வரப்போகிறோம். ஆக குழந்தைகள் புதிய உலகத்தில் உயர் பதவி அடைவதற்காக முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். இப்போது நாம் விரைவாக புதிய வீட்டிற்கு செல்வோம் என குழந்தைகளின் மனம் விரும்புகிறது. ஆரம்பத்தில் தான் புதிய வீடாக இருக்கும், பிறகு பழையதாக ஆகியபடியே செல்லும். வீட்டில் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமாக ஆகியபடியே இருக்கும். புத்திரர்கள், பேரப்பிள்ளைகள், கொள்ளு பேரன்கள் இவர்கள் பழைய வீட்டில் வருவார்கள் அல்லவா? எங்களுடைய தாத்தா கொள்ளு தாத்தாக்களின் வீடு இது என சொல்வார்கள். பின்னால் வருபவர்களும் நிறைய இருப்பார்கள் அல்லவா? எந்த அளவு விரைவாக முயற்சி செய்துள்ளோ அந்த அளவு முதலில் புதிய வீட்டில் வருவீர்கள். முயற்சிக்கான யுக்தியை தந்தை மிகவும் எளிமையாக புரிய வைக்கிறார். பக்தியிலும் முயற்சி செய்கின்றனர் அல்லவா? மிகவும் பக்தி செலுத்தர்களின் பெயர் பிரபலமாகிறது. பல பக்தர்களின் தபால் தலையை கூட வெளியிடுகின்றனர். ஞான மாலையை பற்றி யாருக்கும் தெரியாது. முதலில் ஞானம், பிறகு பக்தி. இது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இருக்கிறது. பாதி சமயம் சத்தியோகம் மற்றும் திரேதாயுகமாக உள்ளது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். ஆசிரியர் எப்போதும் முழு ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். மாணவர்களில் நரசிக்கிரமமாக மதிப்பெண்கள் எடுக்கின்றனர். இவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசிரியர், நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட மாணவர்கள். மாணவர்கள் வரிசைக்கிரமமாக தான் தேர்ச்சி அடைவார்கள். கல்பத்திற்கு முன்பு நடந்தது போல் நீங்கள் தான் 84 பிரிவுகள் எடுத்தீர்கள். 84 பிரிவுகளில் 84 ஆசிரியர்கள் இருப்பார்கள். மறுபிறவி கண்டிப்பாக எடுக்க தான் வேண்டும். முதலில் கண்டிப்பாக சதுவப்பிரதமான உலகம் இருக்கும், பிறகு பழைய தமோப்பிரதானமான உலகமாக ஆகும். மனிதர்களும் கூட தமோப்பிரதானமாக இருப்பார்கள் அல்லவா? மரமும் கூட முதலில் புதியதாக சதுவப்பிரதமாக இருக்கும். புதிய இலைகள் மிகவும் நல்லதாக இருக்கும். இதுவோ எல்லைக்கு அப்பாற்பட்ட மரமாகும். அளவற்ற தர்மங்கள் உள்ளன. உங்களின் புத்தி இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட இடத்திற்கு செல்கிறது. எவ்வளவு பெரிய மரம்? முதன் முதலாக ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம்தான் இருக்கும். பிறகு பலவிதமான தர்மங்கள் வரும். நீங்கள் தான் 84 விதமான பிறவிகள் எடுத்தீர்கள். அதுவும் அழிவற்றதாகும். ஒவ்வொரு கல்பமும் நாம் 84 பிறவிகள் சக்கரத்தில் சுற்றிப்படி இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். 84 பிறவிகளின் சக்கரத்தில் நாம் தான் வருவோம். 84 லட்சம் பிறவிகள் எந்த மனிதரின் ஆத்மாவும் எடுக்காது. விதவிதமான விலங்குகள் நிறைய உள்ளன, அவைகளில் எண்ணவும் முடியாது. மனிதர்களின் ஆத்மா 84 பிறவிகள் எடுத்துள்ளன. ஆக இந்த நடிப்பை நடித்து உரடியாக கடத்திவிட்டனர். துக்கமிக்கவர்களாக ஆகிவிட்டனர். இயனியில் இறங்கியபடி சதவ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாகிவிட்டனர். தந்தை பிறகு தமோ பிரதானத்திலிருந்து சதவ பிரதானமாக ஆக்குகிறார். தந்தை சொல்கிறார், நான் தமோ பிரதான சரீரத்தில் தமோ பிரதான உலகில் வந்துள்ளேன். இப்போது முழு உலகமும் தமோ பிரதானமாக உள்ளது. மனிதர்கள் முழு உலகிலும் அமைதி எப்படி ஏற்படும் என்று கேட்கின்றனர். உலகில் அமைதி எப்போது இருந்தது என புரிந்து கொள்வதில்லை. உங்கள் வீட்டில் பாடங்கள் வைத்துள்ளீர்கள் அல்லவா என தந்தை கேட்கிறார். அவர்களின் ராஜ்யம் இருந்தபோது உலகில் அமைதி இருந்தது. அது சொர்க்கம் என அழைக்கப்படுகிறது. புதிய உலகம்தான் சொர்க்கம், தங்கயுகம் என அழைக்கப்படுகிறது. இப்போது இந்த பழைய உலகம் மாற வேண்டும். அந்த ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. உலகில் இவர்களின் ராஜ்யம்தான் இருந்தது. லட்சுமி நாராயணன் கோவிலுக்கு நிறைய மனிதர்கள் செல்கின்றனர். இவர்கள்தான் உலகின் எஜமானர்களாக இருந்தனர். இவர்களுடைய ராஜ்யத்தில் கண்டிப்பாக சுகமும் அமைதியும் இருந்தது என்பது யாருடைய புத்தியிலும் இல்லை. இவருடைய ராஜ்யம் இருந்தது. 5000 வருடத்தின் விஷயமாகும். அரை கல்பத்திற்கு பிறகு பழைய உலகம் எனப்படுகிறது. ஆகையால் வியாபாரிகள் அறையில் சுஸ்தி சின்னத்தை எழுதி வைக்கின்றனர். அதற்கும் அர்த்தம் உள்ளதல்லவா? அதனை விநாயகர் என கூறிவிடுகின்றனர். கணேசரை பிறகு விக்கினங்களை அழிப்பவர் தேவதை என நினைக்கின்றனர். சுஸ்தி சின்னத்தில் 4 பாகங்கள் முழுமையாக இருக்கும். இவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். இப்போது தீபாவளி கொண்டாடுகின்றனர். உண்மையில் சத்தியமான தீபாவளி என்பது நினைவின் யாத்திரையாதான் ஆகும். அதன் மூலம் ஆத்மாவின் ஜோதி 21 பிறவிகளுக்கு ஏற்றப்பட்டு விடுகிறது. மிகவும் அதிக வருமானம் ஏற்படுகிறது. குழந்தைகளாய் உங்களுக்கு மிகவும் குஷி ஏற்பட வேண்டும். இப்போது புதிய உலகிற்கான உங்களுடைய புதிய கணக்கு தொடங்குகிறது. இருபத்தி ஒரு பிறவிக்கான கணக்கை இப்போது நிரப்பிக் கொள்ள வேண்டும். தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தன்னை
புரிந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என தந்தை குழந்தைகளுக்கு இப்போது புரிய வைக்கிறார். ஆத்மா என புரிந்து கொண்டு கேட்டீர்கள் என்றால் குஷியும் இருக்கும். தந்தை நமக்கு கற்பிக்கின்றார், பகவானுடைய மகா வாக்கியம் கூட அல்லவா. பகவான் ஒருவர் தான், கண்டிப்பாக அவர் வந்து சரீரத்தை எடுப்பார். அவ்வப்போது பகவானுடைய மகா வாக்கியம் என்று சொல்லப்படுவதும் எதுவும் கூட யாருக்கும் தெரியாது. ஆகினாலும் எங்களுக்கு தெரியாது தெரியாது என கூறி வந்தனர். அவர் பரமபிதா பரமாத்மா எனவும் சொல்லவும் செய்கின்றனர். பிறகு எங்களுக்கு தெரியாது என கூறிவிடுகின்றனர். சிவபாபா எனவும் சொல்கின்றனர். பிரம்மாவையும் கூட பாபா என்று சொல்கின்றனர். விஷ்ணுவை ஒருபோதும் தந்தை என சொல்வதில்லை. பிரஜாபிதா என்னும்போது பாபா ஆகிறார் அல்லவா. நீங்கள் பீக்கு பிரம்மகுமார் குமாரிகள் ஆகின்றீர்கள். பிரஜாபிதா என்ற பெயர் இல்லாததால் புரிந்து கொள்வதில்லை. இவ்வளோ அளவற்ற பிகேக்கள் இருக்கின்றனர் என்னும்போது கண்டிப்பாக பிரஜாபிதாவாக தான் இருப்பார். ஆகையால் பிரஜாபிதா என்ற வார்த்தையை கண்டிப்பாக போடுங்கள். அப்போது பிரஜாபிதா எனில் நம்முடைய தந்தை தான் என்று புரிந்து கொள்வார்கள். புதிய சிருஷ்டி கண்டிப்பாக பிரஜாபிதாவின் மூலம்தான் படைக்கப்படுகிறது. ஆத்மாக்களாகிய நாம் சகோதர சகோதரர்களோ இருக்கிறோம். பின்னர் சரீரத்தை எடுத்துக்கொண்டு சகோதர சகோதரி ஆகிவிடுகிறோம். தந்தையின் குழந்தைகளோ அழிவற்றவர்கள். பிறகு சாகரத்தில் சகோதர சகோதரிகள் தேவை. ஆகிய பிரஜாபிதா பிரம்மா என்பது பெயராகும். ஆனால் பிரம்மாவை நான் நினைவு செய்வதில்லை. துக்கத்தில் தந்தையை நினைக்கின்றனர், பிரம்மாவை அல்ல. ஓ பகவானே என அழைப்பார்கள், ஓ பிரம்மா என கூப்பிடுவதில்லை. சுகத்தில் இருக்கும்போது யாருடைய நினைவும் செய்வதில்லை. அங்கே சுகமே சுகமாக இருக்கும். இதுவு கூட யாருக்கும் தெரியாது. இந்து சமயத்தில் மூன்று தந்தையர் உள்ளனர் என நீங்கள் அறிவீர்கள். பக்தி மார்க்கத்தில் லௌலிக மற்றும் பரலோக தந்தையை நினைவு செய்கின்றனர். சத்தியுகத்தில் லௌலிக தந்தையை மட்டும் நினைவு செய்கின்றனர். சங்கமயுகத்தில் மூவரை நினைக்கிறோம். லௌலிக தந்தையும் இருக்கிறார். ஆனால் அவர் எல்லைக்குட்பட்டவர் என தெரிந்துள்ளனர். அவரிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது. இப்போது நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கிடைத்திருக்கிறார். அவரிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது. இது புரிந்து கொள்ளும் விஷயமாகும். இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை பிரம்மாவின் உடலில் வந்திருக்கிறார். குழந்தைகளாகிய நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை கொடுப்பதற்கு அருடையாக ஆகும்போது நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி அடைகிறோம். இது பிரம்மாவின் மூலம் தாத்தாவின் ஆஸ்தி கிடைப்பது போலாகும். தாத்தா யார்? சோபாபா. பிரம்மாவின் மூலம் தாத்தாவின் ஆஸ்தி கிடைப்பது போலாகும். அவர் சொல்கிறார், ஆஸ்தி உங்களுக்கு நான் தருகிறேன். நான் கற்பிக்கிறேன். ஞானம் என்னிடம் உள்ளது. மற்றபடி எந்த மனிதனிடம் ஞானம் இல்லை. தேவதைகளிடம் ஞானம் இல்லை. ஞானம் எனக்குள் உள்ளது. அதை தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு தருகிறேன். இது ஆன்மீக ஞானமாகும். ஆன்மீக தந்தையிடமிருந்து நமக்கு இந்த பதவி கிடைக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்படியாக சிந்தனை கடலை கடைய வேண்டும். மனதின் வெளியே வெற்றியே வெற்றி, மனதினால் தோல்வியே தோல்வி என பாடல் உள்ளது. உண்மையில் மாயையின் மீது வெற்றி என சொல்ல வேண்டும். ஏனென்றால் மனம் வெல்லப்பட முடியாதது. மனத்திற்கு அமைதி எப்படி ஏற்படும் என கேட்கின்றனர். மனதிற்கு அமைதி தேவை என ஆத்மா எப்படி சொல்லும் என தந்தை கேட்கிறார். ஆத்மா சாந்தி தாமத்தில் தான் வசிக்கிறது. சரீரத்தில் வரும்போது செயல்களை செய்ய தொடங்கிறது. நீங்கள் இப்போது சுயதர்மத்தில் நிலையாக இருங்கள். தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் என தந்தை கூறுகிறார். ஆத்மாவின் சுயதர்மம் அமைதியாகும். மற்றபடி அமைதியை எங்கிருந்து தேடுவார்கள்? இது குறித்து ஒரு ராணியின் மாலை பற்றிய உதாரண கதை கூட உள்ளது. சன்னியாசிகள் உதாரணத்தை கொடுக்கிறார்கள். பிறகு தாமே காட்டில் சென்று அமைதியை தேடுகின்றனர். ஆத்மாக்களாகிய உங்களின் தர்மமே அமைதியாகும் என தந்தை கூறுகிறார். சாந்தி தாமம் உங்களுடைய வீடு. அங்கிருந்து நடிப்பை நடிப்பதற்காக நீங்கள் வருகிறீர்கள். சரீரத்தின் மூலம் பிறகு கர்மம் செய்ய வேண்டியிருக்கிறது. சரீரத்திலிருந்து தனிப்பட்டு விடும்போது அமைதி ஏற்பட்டு விடுகிறது. ஆத்மா சென்று வேறொரு சரீரத்தை எடுத்துவிட்டது. பிறகு ஏன் கவலைப்பட வேண்டும்? திரும்பி வரப்போவதில்லை. ஆனால் மோகப்பற்றுதல் அழைக்கிறது. அங்கே உங்களை மோகம் அலைகடிக்காது. அங்கே ஐந்து விகாரங்கள் இருப்பதில்லை. ராவணராஜ்யமே இல்லை. அது ராமராஜ்யமாகும். எப்போது ராவணராஜ்யமோ இருந்தது என்றால் பிறகு மனிதர்கள் கலைத்து விடுவார்கள். ஒருபோதும் சுகத்தை பார்க்க முடியாது. இப்போது நீங்கள் ஆசிரியராக ஆகியுள்ளீர்கள். மேலும் திரிகாலதரிசியாகவும் ஆகியிருக்கிறீர்கள். மனிதர்கள் தந்தை அறிவதில்லை. ஆகையால் நாஸ்தியர்கள் எனப்படுகின்றார்கள். இந்த சாஸ்திரங்கள் முதலானவர்கள் இவை நடந்து முடிந்தவை. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையவையாகும் என இப்போது குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். இப்போது நீங்கள் ஞான மார்க்கத்தில் இருக்கிறீர்கள். தந்தை குழந்தைகளாகி உங்களை எவ்வளோ அன்போடு கண்களில் வைத்து அழைத்துச் செல்கிறார். கழுத்தின் மாலையாக்கி அனைவரையும் அழைத்துச் செல்கிறேன். அனைவரையும் அழைக்கவும் செய்கின்றனர். காமசதையில் அமர்ந்து கருப்பாகிவிட்டவர்கள் ஞானசதையில் அமர வைத்து கணக்கு வழக்குகளை முடிக்க வைத்து
திரும்ப அழைத்துச் செல்கிறேன். இப்போது உங்கள் வேலையே படிப்பாகும். மற்ற விஷயங்களில் ஏன் சொல்ல வேண்டும்? எப்படி இருப்போம்? என்ன நடக்கும்? இந்த விஷயங்களில் நாம் ஏன் சொல்ல வேண்டும்? இது இறுதி காலமாகும். அனைவரும் கணக்கு வழக்குகளை முடித்து கொண்டு திரும்பிச் சென்று விடுவார்கள். இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தின் ரகசியம் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. வேறு யாருக்கும் தெரியாது. நம் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசி எடுப்பதற்காக தந்தையிடம் ஒவ்வொரு கல்பத்திலும் வருகிறோம் என குழந்தைகள் அறிவார்கள். நம் ஜீவாத்மாக்கள் ஆகும். பாபாவும் தேகத்தில் வந்து பிரவேசிக்கிறார். குழந்தைகளே, ஆத்மாபிமானி ஆகுங்கள். தந்தையின் நினைவு செய்யுங்கள் என வேறு யாரும் சொல்ல முடியாது. நல்லது. இனிமையிடம் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதேவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: நினைவு யாத்திரையிலிருந்து உண்மையிலும் உண்மையான தீபாவளியை தினந்தோறும் கொண்டாட வேண்டும். உண்மையான தீபாவளி என்னது? அப்பாவுடைய நினைவில் இருக்கிறது தான் உண்மையான தீபாவளி. இறைவனுடைய நினைவில் இருப்பது தான் உண்மையான தீபாவளி. 21 பிறவிகளுக்காக தமது புதிய கணக்கை சேமிக்க வேண்டும். நாடகத்தின் ரகசியத்தை புத்தியில் வைத்து படிப்பை தவிர வேறு எந்த விஷயத்திலும் போகக்கூடாது. அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும். மரதானம் ஈடுபாடு என்ற அக்னியின் மூலம் ஒரு தீபத்தினால் பல தீபங்களை ஏற்றக்கூடிய உண்மையான சேவதாரி ஆகிய தீபாவளி அன்று ஒரு தீபத்தை வைத்து பல தீபங்களை ஏற்றுவார்கள். தீபாவளி கொண்டாடுவார்கள். தீபாவத்தில் நெருப்பு இருக்கும். அதே போன்று தீபங்களாகிய உங்களிடத்தில் ஈடுபாடு என்ற தீபம் இருக்கிறது. ஒவ்வொரு தீபமும் ஒரே ஒரு தீபத்திலும் ஈடுபாடு வைத்துவிட்டால் இதுதான் உண்மையான தீபமாலையாகும். ஆக தீபமாகிய நான் ஈடுபாட்டுடன் இருந்து நெருப்பாக ஆகி தீபமாலை, அதாவது தீபமாலையாக இருக்கணும். நம்ம தான் தீபமாகிய நான் ஈடுபாட்டுடன் இருந்து நெருப்பாகி தனது வெளிச்சத்தின் மூலம் அஞ்சானத்தின் இருளை போக்கக்கூடிய உண்மையான சேவைதாரியாக இருக்கிறானா என்று பார்க்க வேண்டும். மற்ற ஆத்மாக்களுடைய தீபத்தை நம்ம தான் ஏற்ற வேண்டும். மற்றனுடைய அஞ்சானத்தில் உள்ள ஆத்மாக்களின் இருளை போக்க வேண்டும். உண்மையான தீபமாகிய நான் ஈடுபாட்டுடன் இருந்து நெருப்பாகி மற்ற தீபங்களுக்கு ஒளி கொடுக்க வேண்டும். ஸ்லோகம்: ஒரே பலம் ஒரே நம்பிக்கை. பாபா என்ன சொல்றார்னா, ஒரே பலமாக இருக்கணும். ஒரே பலம் ஒரே நம்பிக்கை என்ற ஒரு பாடத்தை எப்பொழுதும் உறுதியாக்கினால் உங்களால் எந்த ஒரு நீர்ச்சூழியிலிருந்தும் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் லகுவாக வெளியேறி விட முடியும். அப்போ ஒரே பலம் ஒரே நம்பிக்கை. ஒரே பலம் யார்? பாபா. ஒரே நம்பிக்கை யார்? பாபா. அப்படி இருந்தானா எந்த மாயையும் நம்ம வென்றுவிடலாம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.